வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி. நம்ம டெய்லி ஒரு குவஷ்சன் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் நீங்கள் மிகச்சிறப்பான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்து வரீங்க. அநேகர் நீங்கள் மிகச்சரியான ஆன்சர்ஸர் ரெஃபரன்ஸோடு நீங்கள் சொல்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க, முதல்ல நேற்று கேள்விக்கான ஆன்சர் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எதற்கு ஏதுவாயிருக்கிறான்? அநேகர் மிகச்சரியான விடையை எழுதியிருந்தீங்க. மத்தேயு 5:22 நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ அது வந்து மிகச்சரியான விடை. சரியான விடை அளித்த ஒவ்வொருவரும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க, இந்த நாளுக்குரிய நம்ம கேள்வியை பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி என்னென்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது எதின் மேல் இறங்கிற்று? அந்த எதின் மேல் அப்படின்றது தான் ஆன்சர், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ஸோ வந்து திரும்ப நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது எதின் மேல் இறங்கிற்று? அதுதான் கேள்வி. நம்ம இந்த கேள்வி நீங்கள் சொல்லும்போதே யோசிச்சிருப்பீங்க, இது வந்து நிச்சயமாக பழைய ஏற்பாட்டில் வருது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இன்னும் நான் ஒரு குழு கொடுக்குறேன், பெரிய தீர்க்க தரிசன நூல்களில் வருது. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு தேசத்தினுடைய பெயர், ஒரு ஆளுனுடைய பெயர் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திரும்ப நான் கேள்வியை வாசிக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது எதின் மேல் இறங்கிற்று? அதுதான் கேள்வி. கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவு பண்ணுங்கள். நாளைய தினத்தில் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.